Viva Venezia! Viva Venezia! Viva Venezia! Viva Venezia! மேடையில் அமர்ந்திருக்கும் நமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, தோழர் ரவிக்குமார் அவர்களே, பொருளாளர் முகமது யூசுப் அவர்களே மற்றும் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, கண்ணு கட்டிய தூரமறையில் 4-5 கிலோமீட்டர் தூரத்திலே பறந்து நிற்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று லட்சக்கணக்கில் திறந்து வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் கைகளில் நான் காணிக்கையாக்குகிறேன். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே தனித்து நடத்தியிருக்கிற ஒரு மகத்தான பேரணி, தேசம் காப்போம் பேரணி. 2 மாத காலமாக இஸ்லாமியர்கள் மட்டுமே இந்த சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த சட்டமும் NPR NRC என்கிற இந்த நடைமுறைகளும் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே எதிரானது. சன் பரிவார் கும்பலின், சமாதான கும்பலின் சதி திட்டம் ஒவ்வொன்றாக அரங்கேறி வருகிறது. தோழர்களே, நாம் ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம்? நாம் முஸ்லிம்கள் இல்லை. நாம் ஏன் எதிர்க்கிறோம்? நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்றால், நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள். நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்றால், நாங்கள் தந்தை பெரியாரின் பிள்ளைகள். மகாத்மா ஜோதிராவ் பூலேவின் வாரிசுகள். முதன் முதலாக சமூக நீதியை இந்த மண்ணுக்கு வழங்கிய சாகு மகாராஜியின் வாரிசுகள் நாங்கள். ஜனநாயக சக்திகள் நாங்கள். ஆகவே எதிர்க்கிறோம். நாங்கள் பதவி பித்தர்களாக இருந்திருந்தால், பதவி பவிசுக்கு பல்லை இழிக்கக்கூடிய கும்பலாக இருந்திருந்தால், மோடியின் காலடியில் கிடந்திருப்போம். எடப்பாடி கும்பலுக்கு எடுபிடிகளாக இருந்திருப்போம். நாங்கள் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். ஏனென்றால், நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள். எல்லாவற்றையும் விட மகான் கௌதம புத்தரின் அரச அறிவு வம்சத்தை சார்ந்தவர்கள், ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சனாதனத்தை எதிர்த்த முதல் புரட்சியாளர், மாமனிதர், மகான் கௌதம புத்தரின் வாரிசுகள் நாங்கள். நான் உங்களை மாதிரி ஆண்ட பரம்பரைன்னு சொல்றவங்க கிடையாது. சனாதன கும்பலுக்கு அடிவருடிகளாக இருந்த அரச பரம்பரை என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை. உலகமே தலைவணங்கக்கூடிய மகா ஞானி, மாமேதை, மாமனிதர் கௌதம புத்தரின் வாரிசுகள் நாங்கள். ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். அந்த மாமனிதன் தான் சனாதனத்தை எதிர்த்தான். அதே வழியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் சனாதனத்தை எதிர்க்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையில் ஒரு மகத்தான கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு, சங்க பரிவாரங்கள் விரும்புகிற சனாதன இந்தியாவை கட்டமைக்க ஒருபோதும் விடமாட்டோம். தோழர்களே, பாஜக என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல. காங்கிரசை போல, கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல, திமுகவை போல வெறும் அரசியல் கட்சி அல்ல, வெறும் தேர்தல் கட்சி அல்ல. பாஜகவை பின்னால் இருந்து இயக்குவது RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள். RSS இயக்கத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு சான்றை சொல்ல முடியும், வேறொன்றும் வேண்டாம். RSS இயக்கத்தை சார்ந்த
கோட்சே இந்த தேசத்தின் பிதா என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தியடிகளையே சுட்டுக் கொன்ற பயங்கரவாதி. யார் அந்த பயங்கரவாதி? கோட்சே, நாத்துராம் கோட்சே. யார் அந்த நாத்துராம் கோட்சே? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டன். ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றான்? காந்தியடிகளின் அம்பேத்கரை போல பேசியவரா? புரட்சிகர கருத்துக்களை பேசியவரா? சனாதனத்தை எதிர்த்தவரா? சாதி அமைப்பை எதிர்த்தவரா? பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னவரா? தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவரா? காந்தியடிகள் மிக தீவிரமான இந்துத்துவ பற்றாளர். மூச்சுக்கு முன்னூறு முறை ஹரேராம் ஹரேராம் என்று சொல்லக்கூடியவர். கோட்சே நெஞ்சிலே சுட்டபோது கூட, ரத்தம் கொப்பளித்து வழிந்த போது கூட, உயிர் பிரியும் நேரத்தில் கூட ஹரேராம் 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 என்று மண்ணிலே சாய்ந்தவர் காந்தியடிகள். அப்படிப்பட்ட தீவிர இந்துத்துவ பற்றாளராக இருந்த, சனாதன பற்றாளராக இருந்த, சாதிய பற்றாளராக இருந்த, இம்மை மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த பழமைவாதி காந்தியடிகளை கோட்சே சுட்டுக் கொன்றான் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கம் எவ்வளவு கொடூரமான இயக்கம், எவ்வளவு பயங்கரமான இயக்கம்! இன்றைக்கு 3000 கோடி செலவு செய்து சர்தார் பட்டேலுக்கு வானுயர சிலை எழுப்பியிருக்கிறார் மோடி. அதே சர்தார் பட்டேல் தடை செய்த இயக்கம்தான், அதே சர்தார் பட்டேல் பயங்கரவாத இயக்கம் என்று பெயர் சூட்டிய இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவுதான் பிஜேபி. நம்முடைய இயக்கத்திற்கு இளஞ்சிறுத்தைகள் இருப்பதைப் போல, நம்முடைய இயக்கத்திற்கு மகளிர் அணி இருப்பதைப் போல, நம்முடைய இயக்கத்திற்கு தொழிலாளர் அணி இருப்பதைப் போல, நம்முடைய இயக்கத்திற்கு தொண்டர் அணி இருப்பதைப் போல, ஆர்எஸ்எஸ் க்கு எல்லா அணிகளும் உண்டு. அதிலே ஒரு அரசியல் அணிதான் பிஜேபி. எனவே பிஜேபி சராசரி தேர்தல் கட்சி அல்ல. ஆர்எஸ்எஸ் கனவை நனவாக்கக்கூடிய திட்டம், கனவை நனவாக்கக்கூடிய அரசியல் கட்சி. ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் என்ன? ஆர்எஸ்எஸ் என்கிற சங் பரிவார அமைப்புகளின் நோக்கம் என்ன? இன்றைக்கு கலிகாலம் முத்தி போச்சு என்று சொல்லக்கூடிய கும்பல். ஏன் கலிகாலம் முத்தி போச்சுங்கிறான்? அங்கனூர் ராமசாமிக்கு பிறந்த திருமாவளவன், மாடு வைக்க வேண்டிய திருமாவளவன், சாணம் அள்ள வேண்டிய திருமாவளவன், கோவணம் கட்டிக்கொண்டு இந்த வயதிலே கொத்தடிமையாக வாழ வேண்டிய திருமாவளவன் இன்றைக்கு மீசையை முறுக்கிவிட்டு நெஞ்சை உயர்த்தி தலை நிமிர்த்தி மோடிக்கு எச்சரிக்கை விடுக்கிறான் என்றால், சனாதனத்தை எதிர்த்து குரல் எழுப்புகிறான் என்றால், இந்த சராசரி சாதாரணமான திருமாவளவன் பின்னால் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அணிதிரண்டு இருக்கிறார்கள் என்றால், அதற்கு எது காரணம்? அதற்கு எது காரணம் தோழர்களே? அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த, வரையறுத்து தந்த அரசமைப்பு சட்டம்தான் சங்கிகளின் முதல் பகை. எது தெரியுமா? சங் பரிவார்களின் வெறுப்பும் கோபமும் யார் மீது தெரியுமா தோழர்களே? முஸ்லிம்கள் மீது அல்ல, கிறிஸ்தவர்கள் மீது அல்ல. உண்மையிலேயே சங் பரிவார் கும்பலின் கோபம், சங் பரிவார் கும்பலின் எதிர்ப்பு, சங் பரிவார் கும்பலின் வெறுப்பு அரசமைப்பு சட்டத்தின் மீதுதான். இந்த அரசமைப்பு சட்டம்தான் உன் சாதியும் மண்ணும் என்று இந்த சாதியை தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. மேல் சாதி கீழ் சாதி என்கிற, மேல் வருணம் கீழ் வருணம் என்கிற, ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற உன்னுடைய நீண்டகால கொள்கை கோட்பாடு இன்றைக்கு மெல்ல மெல்ல தகர்க்கப்பட்டு வருகிறது. எல்லாம் தலைகீழாக புரட்டி போடப்பட்டு வருகிறது. இப்படி எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் வாய்ந்த ஒற்றை ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான். அதுதான் சமத்துவம் பேசுகிறது. அரசமைப்பு சட்டம்தான் சமூக நீதியை வழங்குகிறது. அரசமைப்பு சட்டம்தான் ஆணும் பெண்ணும் சமம் என்கிறது. அரசமைப்பு சட்டம்தான் பெண்களுக்கு கல்வி வழங்குகிறது.
அரசமைப்பு சட்டம்தான். பெண்களும் நீதிபதியாகலாம், காவல்துறை அதிகாரியாகலாம், டிஜிபி ஆகலாம், முதல்வராகலாம், பிரதமராகலாம் என்கிற நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்க முடியுமா? அரசமைப்பு சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஜெயலலிதா முதல்வராக இருக்க முடியுமா? அரசமைப்பு சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் மம்தா பானர்ஜி மோடியின் குரல் வலையை பிடித்து ஆட்ட முடியுமா? இன்றைக்கு மெண்டியை பிடித்து ஆட்டுகிறார், பிடரியை பிடித்து ஆட்டுகிறார். அரசமைப்பு சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள், நீயும் நானும் இந்த வீதியில நடமாடி இருக்க முடியுமா? கட்சி தொடங்கி இருக்க முடியுமா? கொடி உருவாகி இருக்க முடியுமா? அம்பேத்கர் வாழ்கை என்று சொல்லி இருக்க முடியுமா? பெரியார் வாழ்கை என்று முழக்க விட்டிருக்க முடியுமா? மோடிக்கு எச்சரிக்கை விட்டிருக்க முடியுமா? எடப்பாடியை அம்பலப்படுத்த முடிந்திருக்குமா? காவல்துறை ஒரு பர்மிஷன் கொடுத்திருப்பார்களா? பொதுக்கூட்டம் கூட நீ நடத்திருக்க முடியாது. இன்னைக்கு உனக்கு கொடுத்துத்தான் ஆகணும் என்கிற நிலை. நீ ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம். திருச்சி மாநகரத்தின் மையத்தில் பேரணி நடத்துவதற்கு அனுமதிக்காவிட்டாலும் எங்கோ ஒரு காட்டுப்புறத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் நடந்து போ, நீ ஒதுக்கப்பட்டவன், நீ ஓரங்கேற்றப்பட்டவன் என்று எங்களை ஒதுக்கி ஓரத்திலே ஒரு அனுமதியை தந்திருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை இந்த சாலையில் தான். பழைய மதுரை சாலையில் தான். இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் அம்பேத்கர் சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் ஜனநாயக சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சமத்துவ சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சமூக நீதி சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சிறுத்தைகளின் சாலை. 12 மணியிலிருந்து இப்போது 6 மணி நேரம். 6 மணி நேரம் இந்த சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் என்று தெரியாது. நாங்கள் விடைபெறுகிற வரையில் தோழர்களே, அரசமைப்பு சட்டம்தான் அடியை மேலாக்கி இருக்கிறது, மேலை கீழாக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் உயர்ந்த சாதி, பிரம்மனுடைய தலையிலே பிறந்த சாதி என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொண்டவர்கள் எல்லாம் தோளிலே பிறந்தவர்கள் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும். தோளிலே பிறந்தவர்கள், நாங்கள் சத்திரியர்கள், நாங்கள் வைசியர்கள் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொண்டவர்கள் அனைவரையும் இன்றைக்கு எல்லோரும் சமம் என்று ஈக்வாலிட்டி என்கிற பெயரால் சமத்துவத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிற சட்டம்தான் அரசமைப்பு சட்டம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாகலாம், உயர்நீதிமன்ற நீதிபதியாகலாம், யாரும் போட்ட பிச்சை அல்ல இது. அரசமைப்பு சட்டம் தந்த வாய்ப்பு இது. தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிபதியானது யாரும் போட்ட பிச்சை அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற ஒரு மாபெரும் உரிமை, மகத்தான உரிமை, மறுக்கப்பட்ட முன்னுரிமை. மறுக்கப்பட்ட உரிமையை திரும்ப பெறும் எல்லாம் தலைகீழ மாறிட்டு. இன்னைக்கு அவன் கவலையெல்லாம் என்னன்னா, யாரெல்லாம் கீழ்சாதின்னு சொல்லி வச்சமோ அவன்லாம் இன்னைக்கு மேல வந்து முன்னால நின்று எதிர்த்து பேசுறான். இதுதான் கவலை. நாடே கெட்டு போய்விட்டதுங்கிறான் ஒரு சாமியார் பேசுறான். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அடுப்படிக்குள்ளே வரக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அடுப்படிக்குள்ள வரக்கூடாது. எப்படிப்பட்ட மோசமான சனாதனிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுப்படிக்குள்ள வந்தால் அவர்கள் தொட்டு சமைத்த உணவை சாப்பிட்டால் அந்த உணவை சாப்பிடுகிறவன் பெட்டை நாயாக அடுத்த பிறவியில் பிறப்பான, பொட்டை நாயா பிறப்பான், இல்லனா எரும மாடா பிறப்பான். இதை யார் சொல்றான்? ஒரு சங்கி சொல்றான், ஒரு சனாதன சக்தி. இதுதான் சங்பரிவார் கும்பலின் புத்தி. இந்த மண்ணிலே நீண்ட காலமாக சரிபாதி மக்கள் தொகையை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு கோட்பாடுதான் சனாதன கோட்பாடு. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களாயிருந்தாலும், சக்கிலியர் குடியை சார்ந்த பெண்களாக இருந்தாலும், பாப்பாத்தியாயிருந்தாலும், சக்கிலியச்சியாயிருந்தாலும், இந்த பெண்கள் அனைவரும் படிக்கக்கூடாது, பள்ளியின் பக்கமே வரக்கூடாது, அவர்களுக்கும் தீட்டு உண்டு,
மூன்று நாள் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் நிலைப்படுத்தி இருந்த கோட்பாடுதான் சனாதன கோட்பாடு. இந்த சனாதனத்தை தகர்த்து மெல்ல மெல்ல சமத்துவத்தை நிலைநாட்டி வருவது அரசமைப்பு சட்டம். எனவே இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். புதிய சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். முதன் முதலாக 1998 வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தார். அதன் பிறகு மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தார் 2வது முறையாக. அந்த காலகட்டத்தில் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதுவதற்கு வெங்கடாச்சலையா கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை அமைத்தார்கள். எந்த சாதி தீண்டப்படாத சாதி என்று சொன்னார்களோ அந்த சாதியில் மகர்குடியில் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை சிதைத்துவிட்டு ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு துணிந்த கும்பல் தான் மோடி கும்பல். வாஜ்பாய் தலைமையிலான அரசு வெங்கடாச்சலையா கமிஷன் ரிப்போர்ட் அனுப்பிய போது நல்ல வேளை அங்கே ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார். அவர் சட்டத்தில் அந்த சட்டத்தில் கையெழுத்து போட முடியாது என்று மறுத்தார். யார் அந்த குடியரசுத் தலைவர் தெரியுமா? கே ஆர் நாராயணன். அவர்தான் அந்த வெங்கடாச்சலையா கமிஷன் ரிப்போர்ட்டை ஏற்க முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது என்று தடுத்து வைத்தவர். இன்றைக்கு ராம்நாத் கோவிந்த் இருந்திருந்தார்னா அவர் கையெழுத்து போட்டுவார். ஏன்னா இவர் சங்கிகளில் ஒருவராக வந்தவர். ராம்நாத் கோவிந்த் தலித்தாக இருக்கலாம், ஆனால் அவரும் ஒரு சங்கி என்பதை மறந்துவிடக் கூடாது. சங்கினா என்ன? சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர். மங்கி இல்ல, சங்கி. மங்கி என்றாலும் சங்கி என்றாலும் ஒன்றுதான். ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் சேட்டை செய்வார்கள். ராம்நாத் கோவிந்த் RSS பாசனையிலே பயிற்சி பெற்றவர். அதனால CAA சட்டத்தில் கையெழுத்து போட்டார். அந்த இடத்துல KR நாராயணன் இருந்திருந்தால் யோசித்து பாருங்க. அந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் இருந்திருந்தால் யோசித்து பாருங்க. அந்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தோழர் இருந்திருந்தால் அவங்க கொடுக்கிற பதவியில நாங்க வாங்க மாட்டோம், நாங்களே பதவியை எடுத்துக் கொள்வோம். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். கோழிக்கு மாரடிக்கிற கும்பலாகவே சிறுத்தைகள் இருப்பார்கள் என்று கனவு காணாதீர்கள். வெறுவென கோஷம் போடுகிற கும்பலாகவே விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள் என்று கனவு காணாதீர்கள். 70 வயது வரையில் அரிதாரம் பூசிவிட்டு எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிறவர்கள் இருக்கிற போது 30 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக தொண்டாற்றிய சிறுத்தைகள் ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது? நாங்கள் இன்னும் ஆசைப்படல. நாங்கள் ஆசைப்பட்டால் அது வேறு, தமிழ்நாட்டு அரசியலே வேறு. இந்திய அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த, பழங்குடி சமூகத்தை சார்ந்த மக்கள் சக்தி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்காக தோழர்களே ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். வருகிற மார்ச் 4 இந்த சட்டத்தை எதிர்த்து புதுதில்லியில் சலோ தில்லி என்று ஒரு பேரணி நடத்துவதற்காக அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து அந்த பேரணியை நடத்துகிறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் புதுதில்லிக்கு பயணமாவோம். இனிமேல் எங்கள் களம் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவான் எங்கள் களம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 தென்னக மாநிலங்களில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் பல்லாயிரக்கணக்கிலே தில்லிக்கு போக இருக்கிறோம். நீளம் சிவப்பு கொடியை ஏந்தி புதுதில்லிக்கு செல்லுவோம். எதற்காக? இந்த சட்டத்தை திரும்ப பெற வைப்பதற்காக. எத்தனையோ அம்பேத்கர் பெயரை சொல்லி பிழைப்பு செய்யும் பிழைப்புவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் மோடியின் காலடியில் வீழ்ந்து கிடக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் வழியில் துணிந்து பயணிப்போம். மோடி கும்பலுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம். முஸ்லீம்களை தனிமைப்படுத்த விட மாட்டோம். முஸ்லீம்கள் மட்டுமே இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்பது அப்பட்டமான போய். தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள், பழங்குடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏன் இந்துக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். NPR என்கிற நடைமுறை வந்தால்,
உங்க அப்பாவுடைய பிறந்த ஊர், அம்மாவுடைய பிறந்த ஊர், உங்க அப்பாவுடைய பிறந்த தேதி, உங்க அம்மாவுடைய பிறந்த தேதி. இப்ப எனக்கு அப்பா செத்து போயிட்டார், அப்பா இல்ல, நல்லவேளை மோடியின் நரக ஆட்சியில் இல்லாமல் போய் சேர்ந்து விட்டார். இவர் ஆளும் காலத்தில் என் தந்தை இல்லை என்பதே எனக்கு மகிழ்ச்சி. சன் பரிவார் கும்பலின் ஆட்சி காலத்தில் என்னை ஈன்ற தந்தை இங்கே இல்லை என்பதே எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி. எனது தாயார் இருக்கிறார், தாயாருடைய பிறந்த இடம் சொல்ல முடியும், தாயார் பிறந்த தேதி சொல்ல தெரியும். 1969 வருஷம்தான் முதன் முதலாக பிறப்பை பதிவு செய்வதற்கான ஒரு சட்டமே வந்தது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த். ஒவ்வொருவரும் பிறந்தால் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அது 69 தான் முதல்ல சட்டமே வருது. அதுக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு அப்படி பிறப்புச் சான்று பதிவு கிடையாது. நான் 1962 பிறந்தேன். அப்படின்னா எங்க அம்மா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க. அப்ப 42 எங்க அம்மா 42-40 பிறந்திருக்காங்க. 1962 அந்த சட்டம் இல்லை, 42 சட்டம் எங்க இருக்கு? கிராமப்புறம் இல்ல, எல்லா பிரசவமும் வீட்டில் தான் நடக்கும், ஹாஸ்பிட்டல் கிடையாது. நானே வீட்டில் தான் பிறந்தேன். அது நான் பிறந்தது அங்கேயும் இல்லை, நெய்வாசல்ல தான் பிறந்தேன். எங்க அம்மா பிறந்த ஊர்ல தான் பிறந்தேன். பிறந்த 7வது நாளே எங்க தாய் மாமன் தூக்கி வெளியே போட்டாலாம். இந்த பிள்ளை குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை, ஊருக்கு தான் சொந்தம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 7வது நாளே தூக்கி வெளியே போட்டாங்க மாமனுங்க, தாய் மாமனுங்க. அப்படி 7வது நாளே என்னை தூக்கி வெளியே போட்டாங்க வீதியில. அன்றைக்கே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, திருமாவளவன் குடும்பத்திற்கு சொந்தமில்லை, ஊருக்குத்தான் சொந்தம், நாட்டுக்குத்தான் சொந்தம். இப்ப எனக்கு பர்த் சர்டிபிகேட் இல்லைனாலும் ஜாதகம் இருக்குது. எங்க அப்பா ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறார், எங்க அக்காவுக்கு ஜாதகம் எழுதுல, என் தம்பிக்கு ஜாதகம் எழுதுல, இன்னொரு தம்பிக்கும் ஜாதகம் எழுதுல. எனக்கு மட்டும் எங்க அப்பா வந்து எப்போதும் ஒரு தனி கண்டு வச்சிருந்தார், இவன் மட்டும் படிச்சா போதும், ஊரை காப்பாத்து, வீட்டை காப்பாத்திடலாம் அப்படின்னு. அதனால எனக்கு ஜாதகம் எழுதி என் பிறந்த நாள் எல்லாம் எழுதி வச்சுட்டார். அதன்படி என்னுடைய பிறந்த தேதி 1962. சர்டிபிகேட்ல தப்பா போட்டான், ஜூலை 10 உண்மையான பிறந்த தேதி 17 ஒரு மாசம் முன்னாடி போட்டான் சர்டிபிகேட். ரைட், எங்க அம்மாவுக்கு 7 பர்த் சர்டிபிகேட். தம்பி மீடியா பீப்புள இடிக்காதீங்க, நான் முடிக்க போறேன். அம்மாவுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது. இப்ப கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது, ஒரு அம்மா 16 சான்று காட்டி இருக்கிறாங்க, நிலப்பத்திரம் காட்டி இருக்கிறாங்க, ஆதார் அட்டை காட்டியிருக்காங்க, ரேஷன் கார்டு காட்டியிருக்கிறாங்க, பான் கார்டு காட்டியிருக்கிறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் காட்டியிருக்கிறாங்க, என்னென்னவோ கார்டு எல்லாம் காட்டியிருக்காங்க. 14 வகையான டாக்குமெண்ட் காட்டியும் சொல்லாதுங்க. என்ன வேணும்? பர்த் சர்டிபிகேட் வேணும். அப்படி இந்த நாட்டினுடைய குடிமகன் தான் என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரே ஆதாரம் பர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்று. பிறப்பு சான்று கிடையாது. பிறப்பு சான்று இல்லாதவர்களுடைய நிலை என்ன? டி போட்டுருவான். சந்தேகத்திற்குரிய குடிமகன். சந்தேகத்திற்குரிய குடிமகன் என்றால் நமக்கு வாக்குரிமை கிடையாது, நமக்கு சொத்துரிமை கிடையாது. இப்படி அவன் எதுக்காக இதை கொண்டு வரானா, ஒரு முஸ்லீம் சமுதாயத்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் பெரும்பாலானவர்களை வாக்குரிமையற்றவர்களாக மாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் அவன் ஓட்டே போடக்கூடாது, அவனை தடுப்பு முகாம்னு வைக்கணும். இதுதான் தன் பரிவார் கும்பலின் நோக்கம். எனவே NPR ஆபத்தானது, NRC ஆபத்தானது, CAA ஆபத்தானது. இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை தராமல் இந்த சட்டம் வந்திருக்கிறது. அவர்களை பற்றி எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. மோடியை ஆதரிக்கக்கூடிய பாமகவும் அதிமுகவும் மக்களை ஏமாற்றுவதற்கு, ஈழத் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இரட்டை குடியுரிமை தர வேண்டும் என்று போய் சொல்லுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேருடைய முகத்திரையும் கிழிக்கக்கூடிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. மோடியின் முகத்திரையை மட்டுமல்ல, எடப்பாடி ராமதாஸ் போன்றவர்களின் துரோகத்தையும் இந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். அடுத்து நடைபெறப் போகிற சட்டப்பேரவை தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி விடுதலை சிறுத்தைகள் என்பதை நான் தெளிவுபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போன முறை தேசம் காப்போம் மாநாடு நடத்திய போது நான் சொன்னேன், இந்த தேசம் காப்போம் மாநாடு தேர்தலுக்கான அச்சாரம் என்று சொன்னேன். எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்வதற்கான அச்சாரம் இது. ஒன்று சேர்ந்தால் இங்கே சங்பரிவார் கும்பல் வெற்றி பெற முடியாது. அதை போல இப்போது நான் சொல்லுகிறேன், 2021 நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிற அச்சாரம் தான் இந்த மாபெரும் பேரணி என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் அடுத்து என்பதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மகத்தான சக்தி விடுதலை சிறுத்தைகள் என்பதை சொல்லி
முஸ்லீம்களை தனிமைப்படுத்த விடமாட்டோம். அதனால் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் நடத்துகிற பேரணி என்று இதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் முஸ்லீம் கட்சி அல்ல, முஸ்லீம் அமைப்பு அல்ல, விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிற பேரணி 9ஆம் தேதி சட்டம் நிறைவேறியதும் 14ஆம் தேதி முதலில் போராட்டம் நடத்திய கட்சி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து முதல் முதலாக போராட்டத்தை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் பிறகு திமுக தலைமையிலான பேரணியில் கலந்து கொண்டோம். அதன் பிறகு திமுக தலைமையில் நடத்திய கையெழுத்து இயக்கத்திலே கலந்து கொண்டோம். அதன் பிறகு தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகள் நடத்துகிற பேரணியில் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகிறோம். இப்போது நாம் தனித்து ஒரு மாபெரும் பேரணியை, தேசம் காப்போம் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். அடுத்து மார்ச் 4ஆம் தேதி புதுதில்லிக்கு புறப்படுவோம் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி சொல்லி அனைவரும் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். நீங்கள் வீடு திரும்புகிற வரையில் எனக்கு உறக்கம் வராது, அமைதி வராது. இன்று இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த சூழலில் அதிகாலை 7 மணி அளவில் காவிரி நதியில் குளிப்பதற்காக சென்று தவறி விழுந்து உயிர்ப்பலியான தம்பி தரமணி தினேஷுக்கு இந்த மாபெரும் பேரணி வீர வணக்கம் செலுத்துகிறது. அனைவரும் 1 நிமிடம் அமைதி காத்து தரமணி தினேஷுக்கு அகவணக்கம் செலுத்துவோம், அமைதி காப்போம்.